வணக்கம், நான் உங்கள் சுபா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சுவையான பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் 4 உருளைக்கிழங்கு எடுத்து நான் தோல் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். 1 வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் கடலமாவு, 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், இஞ்சி 1 டீஸ்பூன் பூண்டு, இந்த மாதிரி சாப் பண்ணது சின்ன சின்னதாக சாப் பண்ணது, 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் ஃப்ளேக்ஸு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகா காரத்துக்கு நமக்கு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு. வாங்க நம்ம ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோடு பண்ணுவோம் வீடியோ, உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து பீட்ரூட் திருவுறதில் வச்சு நம்ம திருவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும், சிம்மில் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பக்கோடா மாவு இப்போ நான் உருளைக்கிழங்கு நல்லா திருவிட்டு வந்துட்டேன். நீங்கள் சாப் பண்ணுறதுனால சாப் பண்ணி போட்டுக்கலாம். சாப்பர் வச்சு இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பீட்ரூட் துருவத்தில் வச்சு இந்த மாதிரி திருவிக்கலாம். இப்போ வந்து இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க கடல மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, இங்கே பாருங்க, இஞ்சியும் பூண்டியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாப் பண்ணி போட்டால் வாயில் கடி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக நான் சாப் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படின்னா பாருங்க, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, ரெட் ஃப்ளேக்ஸு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயம் தண்ணி விடும். ஆல்ரெடி நம்ம தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை, இதிலே இருக்கிற தண்ணி போதும் உருளைக்கிழங்குலே. நம்ம திருவந்தில் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணிக்குன்னு எதுவுமே சேர்க்கல பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு 4 உருளைக்கிழங்குக்கு 1/2 கப் மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பக்கோடை மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. வெங்காயத்தை கடைசியாக ஆட் பண்ணுங்கள். வெங்காயத்தை கடைசியாக ஆட் பண்ணுங்கள், இல்லைனா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். வெங்காயத்தை கடைசியாக ஏற்பட்டு வாங்க பாருங்க, இந்த பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பக்கோடை போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ வந்து பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பக்கோடா போட போகிறோம், அதனால் ஷேப்பு தேவையில்லை, டக்குன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எண்ணெய் காய வச்சுட்டு அதுக்குள்ளே மாவக்கீரை ரெடி பண்ணிடலாம். பக்கோடா மாவு இப்போ பாருங்கள், கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெயை வந்து சிம்மில் வச்சு போடுங்க, இல்லைனா உருளைக்கிழங்கு டக்குன்னு தீஞ்சிரும். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம எடுத்துக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அரிசி மாவு போட்டு செய்கிறதால இப்போ நம்மளோட பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைனரில் பேப்பர் போட்டுட்டுனா அந்த பக்கோடாவில் இருக்கிற எண்ணெய்லாம் ஆயிலெலாம் இழுத்துரும். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள். இப்போ மீதம் இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக டேஸ்டியாக இருக்குது.
இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. டீ டைமுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸு மொறு மொறுன்னு வித்தியாசமான முறையில் உருளைக்கிழங்கு வச்சு பக்கோடா நான் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள் சட்னி கூடையும், இது புதினா சட்னி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கெச்சப்பு சட்னி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு பக்கோடா வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிங்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.